கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நலமாக இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். ஆண்டின் பொது காலம் 32 ஞாயிறு. இன்றைய வாசகங்களை முதன்மையாக உங்களுக்கு தருகிறேன். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூல் 6:12-16 வரையில். இன்றைய திருப்பாடல் 63 திருப்பாடல், என் உயிர் ஆண்டவரில் தாகம் கொண்டுள்ளது என்கின்ற அருமையான ஒரு திருப்பாடல். 2 வாசகம் புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4:13-18 வரையிலான இறை சொற்றொடர்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 25:1-13 வரை. இந்த வாசகங்களின் அடிப்படையிலான சில சிந்தனைகளை நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். முதன்மையாய் ஒரு வாழ்க்கை குறிப்பு. 1901 1943 வரை வாழ்ந்த ஒருவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அவருடைய பெயர் எரிக் லிடெல். ஒருவேளை உங்களில் சிலர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய பெற்றோர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட லண்டன் மிஷன் திரு அவை சார்ந்தவர்கள் என்பதனால் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர்கள் சீனாவுக்கு பயணப்பட்டவர்கள், அங்கு வாழ்ந்தவர்கள். அந்த நேரத்தில் பிறந்தவர்தான் இந்த எரிக் லிடில் என்கின்ற ஒருவர். அவருடைய சிறுவத்தில் அவரையும் அவருடைய சகோதரரையும் அவருடைய பெற்றோர் லண்டனில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்க்கிறார்கள். அங்கு வளர்ந்து வருகிறார். அவருடைய இளமையான காலத்தை எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் கழிக்கிறார். இந்த நாட்களில் இவரிடமிருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையை அங்குள்ள ஆசிரியர்கள், பிற்கால பேராசிரியர்கள் கண்டுகொள்கிறார்கள். படிப்பதில் மட்டும் சிறந்த சிரத்தை எடுப்பவர் அல்ல, சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்பதை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். எனவே பல போட்டிகளில் பங்கேற்கிறார், முதன்மையாய் வருகிறார். நாட்டிலே சிறந்த ஓட்டப்பந்த வீரர் என்கின்ற பெருமையையும் பதக்கங்களையும் பல பெறுகிறார். இந்த ஒரு சூழலில் 1924 பிரான்சில் உள்ள பாரிஸ் நகரிலே அந்த ஆண்டின் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன. அந்த நாட்டின் சார்பாக இவரும் பங்கேற்கிறார். சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமானது ஞாயிற்றுக்கிழமையானது வைக்கப்படுகிறது. இந்த எரிக் லிடில் சொல்கிறார், பொதுவாக ஞாயிறன்று நான் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை, ஏனென்றால் இது கடவுளுக்கான நாள். பலரும் திகைத்து போகிறார்கள், ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பெருமை அதில் அடங்கியிருந்தது. ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு இதில் பரிசு என்பதை விட அந்த நாள் கடவுளுக்கானது என்பதில் உறுதியாக இருக்கிறார். எனவே அதில் அவர் பங்கேற்கவில்லை. பின்னாட்களில் நடக்கின்ற 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் ஓடி முதன்மையாக வருகிறார். அவர் தனி ஒரு பதக்கத்தையும் அதைவிட மேலாக பெருமையும் அந்த நாட்டிற்கு சேர்க்கிறார். இத்தகைய பெருமை மிக்கவரை இன்னும் அதிகமான பரிசுகளை பெறுவார் என்பதாகத்தான் அந்த நாடு கனவு கண்டிருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்கிறார். இந்த எரிக் லிடில் என்ன சொல்கிறார் என்றால், நான் இத்தோடு நிற்பது இல்லை, மாறாக என்னுடைய அழைப்பை நான் உணர்கிறேன். எனவே நானும் சீனாவுக்கு செல்கிறேன். அங்கு ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கான தேவையை நான் என்னுடைய உள்ளத்தில் உணர்கிறேன் என்று சொல்கிறார். தன்னுடைய இளமையான காலத்தை இப்பொழுது அவர் சீனாவில் கழிக்க தொடங்குகிறார். முதன்மையாய் அவருடைய எண்ணமாக இருப்பது, அங்குள்ள பெரிய செல்வந்தர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தால் இந்த பிள்ளைகள் சிறந்த குடிமக்களாக மாறி அந்த நாட்டை மாற்றுவார்கள் என நம்புகிறார். ஆனால் சிறிது காலத்தில் அவருடைய உள்ளத்தில் மீண்டும் தயக்கம், மாற்றம். எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்குள்ள ஏழை பிள்ளைகள் வாழ்கின்ற இடங்களை தேர்வு செய்கிறார். அங்குள்ள ஏழை குழந்தைகளுக்கு அவர் கற்பிக்க தொடங்குகிறார். அந்த குழந்தைகளை கற்பிப்பதனால் உள்ள மகிழ்ச்சியை பெறுகிறார், நிறைவே கொள்கிறார். இப்பொழுது சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையுமான மிகுந்த பதட்டமான சூழல் ஏற்படுகிறது. ஜப்பான் சீனாவை ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்குகிறது 1940. இந்த நேரத்தில் இவர் இருந்த இடமும் பாதிப்படைகிறது. உணவு இல்லை, ஒழித்து ஓட வேண்டிய நிலை. குழந்தைகள் எல்லாம் தவிக்கிறார்கள், பலர் இறந்து போகிறார்கள். இவரும் அவர்களோடு இறுதி வரை போராடி 41 வயதில் இறக்கிறார். இது ஒருவருடைய வாழ்க்கை குறிப்பு, எரிக் லிடில் என்கின்றவருடைய வாழ்க்கை குறிப்பு. பல திரைப்படங்கள் இவரை பற்றி வந்திருக்கின்றன என்பது கூடுதல் செய்தி. அன்புள்ளவர்களே, ஒருவருடைய கிறித்தவ நம்பிக்கை அவருக்கு வாழ்வு தருமா? கண்டிப்பாக தரும். ஆனால் நம்பிக்கை மட்டும் போதுமா என்ற கேள்வியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எழுப்பி நிற்கின்றன.
அப்படி என்றால் நம்பிக்கையும் கடந்த ஒன்று நமக்கு தேவைப்படுவதாக ஆண்டவரே சொல்கிறார். அல்லது திரு அவை நமக்கு கற்றுத்தருகிறது, அது என்ன என்பதை பற்றி சிந்திக்க இதை வாசகங்களுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். இன்னை நற்செய்தி வாசகம் நான் சொன்னது போல மத்தேயு நற்செய்தி 25:1-13 இறை சொற்றொடர்கள். 10 தோழியருடைய ஓமை நாம் அனைவரும் அறிந்தது போல. இதனை புரிந்து கொள்வதற்கு நாம் மத்தேயு நற்செய்தியுடைய ஒட்டுமொத்தத்தையும் சற்று பார்வைக்கு கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய மறைவுரை 3 நிலைகளில், முதலில் நாம் இந்த வாசகத்தின் பின்னணியை சற்று ஆய்வு செய்வோம், 2 இந்த வாசகத்தினுடைய விளக்கத்தை காண்போம், 3 நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் செயல் திட்டம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் இந்த வாசகத்தின் பின்னணி. இந்த 10 தோழியருடைய ஓமை 4 ஓமைகளில் ஒன்றாக அமைகிறது. இது நிறைவு கால பொழிவில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். எப்படி மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய புத்தகத்தின் நற்செய்தியின் 5:7 வரைக்கும் ஆண்டவருடைய மலை பொழிவில் தொடங்குகிறாரோ, அதில் ஆண்டவர் தன்னுடைய போதனைகளின் வழி ஒருவர் இறைவனுக்கு உகந்தவராய் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறாரோ, அவ்வாறே மத்தேயு நற்செய்தியின் இறுதியில் நாம் பார்ப்பது போல நிறைவு கால பொழிவையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கு மலை பொழிவு, அங்கு நிறைவு கால பொழிவு. இது 24 மற்றும் 25 அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன. நாம் பார்த்தால் இந்த 24 அத்தியாயத்தில் என்ன இடம்பெறுகிறது என்றால், முதன்மையாய் ஆண்டவர் இயேசு எருசலம் ஆலயத்திற்கு என்ன நிகழும் என்பதை முன்னுரைக்கிறார். இது அழிந்து போகும், கற்கள் மேல் கற்கள் இல்லாதபடி எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் என்பதை அவர் முன்மொழிகிறார். அடுத்ததாக இந்த இறுதி காலத்தில் என்ன நிகழும், போர்களும் போர்களை பற்றிய செய்திகளும் முழக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். இந்த இறுதி காலத்தில் இன்னும் என்ன நிகழும், ஆண்டவர் தன்னுடைய பெயரை சொல்லி போலி மெசியாக்கள் தொடங்குவார்கள், எனவே அவர்கள் பின்னே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறார். இன்னும் அவர் சொல்கிறார், இறுதி காலத்தில் இருவர் இருப்பர், மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுக்கப்படுவார், இன்னொருவர் விடப்படுவார் என்றெல்லாம் மக்களுக்கு சொல்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் மானிட மகனுடைய வருகை இருக்கும், எனவே அவரை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்கிறார். இது எப்படிப்பட்டதாக இருக்கும், அத்திவர ஓமையை சொல்கிறார். அது தளிர்த்து பெரிய இலைகளையெல்லாம் விடுகின்ற பொழுது கோடை காலம் அண்மையில் உள்ளது என கண்டுகொள்ளுங்கள், அவ்வாறே இவையெல்லாம் நிகழும் பொழுது மானிட மகன் வர இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதன் தொடர்ச்சியாக, அப்படி என்றால் நாம் இந்த இறுதி காலத்தை எதிர்கொள்வதற்கு, மானிட மகனுடைய வருகையில் அவருக்கு முன்னே நிற்பதற்கு, நேர்மையாளராக இருப்பதற்கு, தகுந்த பரிசை பெறுவதற்கு, கைமாறை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு 4 ஓமைகளை அங்கு சொல்கிறார். தன்னுடைய நிறைவு கால பொழிவிலே முதல் ஓமையானது 24 அத்தியாயத்தின் 45-51 இறை சொற்றொடரில் இடம்பெறுகிறார். அந்த வீட்டு உரிமையாளர் எந்த நேரம் வருவான் என தெரியாது இருந்து இந்த பணியாட்கள் ஒருவர் குடித்தும் அடித்தும் வேண்டாத வேலைகளை செய்கின்ற பொழுது அங்கு அந்த வீட்டு உரிமையாளர் தலைவன் வருகின்ற பொழுது அவர்களை என்ன செய்வான், எனவே விழிப்பாயிருங்கள், இந்த பணியாளர்களைப் போல் அல்லாது என்று சொல்கிறார். 2 ஓமை நாம் இன்று கேட்ட 10 தோழியர் ஓமை. கையில் விளக்குகளோடு எண்ணெய் ஏந்தி சென்ற 5 முன்மதி உடையோர், விளக்குகளை மட்டுமே கொண்டு சென்ற அறிவிலிகள் என்று ஆண்டவர் 10 தோழியர் ஓமையை நமக்கு சொல்கிறார். அதன் தொடர்ச்சியாக மத்தேயு நற்செய்தி 25:14-30 இறை சொற்றொடர்களில் தாலந்து ஓமையை சொல்கிறார். அரசன் ஒருவன் வெளியூர் பயணம் செய்கின்ற பொழுது மூவருக்கு தாலந்துகளை பகிர்ந்தளிக்கிறான். ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. அதனை அடுத்த வாரம் ஞாயிறு என்று நாம் தியானிக்கலாம். அதன் தொடர்ச்சியாக இறுதியாக இறுதியான வாரம் கிறித்து அரசர் பெருவிழா. அந்த விழாவின் பொழுது ஆண்டவர் தருகின்ற செய்தி என்ன, அவர் தீர்ப்பிடுவதற்காக வருவார் என்பதாக அமைகிறது மத்தேயு நற்செய்தி 25:31-46. ஆக இந்த நிறைவு கால பொழிவிலே இடம்பெறுகின்ற ஒரு பகுதியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த இறுதி நாட்களில் மானிட மகன் வருகின்ற பொழுது அவரை நம்பி இருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவரிடம் கைமாறு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஓமையை சொல்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதுதான் அதனுடைய பின்னணி. இனி நாம் விளக்கத்திற்கு கடந்து செல்வோம். 2 நிலை, இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய பின்புலம், அந்த காலத்தில் இருந்த திருமணம், அதனுடைய பின்னணியை வைத்து உருவகமாக ஓமையாக ஆண்டவர் இதை சொல்கிறார்.
திருமணங்கள் ஏறத்தாழ இரு வாரங்கள் நீடிக்கும். மணமகன் இரவு நேரத்தில் மணமகளை தேடி வருவார். வருகின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் ஆவலாக காத்திருப்பார்கள் வெளிச்சத்தோடு. அதே நிலையில் மணமகளுடைய தோழியரும் மணமகனை எதிர்கொண்டு அவரை அழைத்து மணமகளிடம் கொண்டு செல்வார்கள். மணமகன் இந்த மணமகளை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லம் திரும்புவான். அங்கு விழா ஆரம்பிக்கும். இதுதான் பொதுவாக யூதருடைய திருமணமாக இருந்தது. அவ்வகையில் மணமகளின் தோழியர் 10 பேரை பற்றிய ஓமை இது. அதில் 5 பேர் விளக்கை ஏந்தி செல்கிறார்கள், எண்ணெய் எடுக்கவில்லை. இன்னும் 5 பேர் முன்மதி உடையோர் விளக்கோடு கவனத்தோடு கருத்தாய் எண்ணெயும் எடுத்து செல்கிறார்கள். மணமகன் வருவதற்கு கால தாமதமாகிறது. கேட்டது போல அனைவரும் தூங்கிவிடுகிறார்கள். அதில் பேதம் இல்லை, பிரிவு இல்லை. ஆனால் அவர் வருகின்ற பொழுது செய்தியை தரப்படுகிறது, மணமகன் இதோ வருகிறான். அனைவரும் விழித்தெழுகிறார்கள், துயில் களைகிறார்கள். அப்பொழுது பார்த்தால் 5 பேரிடம் எண்ணெய் இல்லை, கடன் கேட்கிறார்கள். இல்லை இல்லை, எங்களுக்கும் பற்றாமல் போகும், எனவே கடைக்காரரிடம் நீங்களே செல்லுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். செல்லுகின்ற பொழுது மணமகன் வருகிறார். தயாராக இருந்தவர்கள் விளக்கோடு எண்ணெயும் எரிகின்ற அகலையும் ஏந்தி அவரை அழைத்து செல்கிறார்கள். கதவு பூட்டப்படுகிறது. இது அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். என்ன செய்தி? தொடக்க காலத்தில் மத்தேயு வாழ்ந்த காலத்தில் அவரை சார்ந்திருந்த அந்த குழுமத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது? இரு வகையான மக்கள் இருந்தார். எப்படிப்பட்ட மக்கள்? ஒருவர் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கையினால் வாழ்வு இருக்கும் என நினைந்தார்கள். ஆண்டவர் எந்த நேரமும் வந்து விடுவார், இன்னும் சிறிது காலத்தில் வந்து விடுவார், எனவே ஏன் வேலை செய்ய வேண்டும், ஏன் வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும், ஆண்டவர் வருவதற்கு நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று மட்டும் நினைத்த மக்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் கையில் விளக்குகளை மட்டும் கொண்டிருந்தவர்களாக, அறிவிலிகளாக இருந்தார்கள். இன்னும் சிலர் இருந்தார்கள், ஆண்டவர் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் எப்பொழுது வருவார் என தெரியாது இருந்ததினால் தயாராக இருப்பதற்காக அவர் நல்ல செயல்களை செய்தவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய சமுதாயத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். நற்செயல்களினால் ஆண்டவர் இயேசுவுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இருந்தார்கள், சான்று பகர்ந்தார்கள். ஆண்டவர் எதை போதித்தாரோ அதை நம்பியவர்கள் போதனையோடு நின்று விடாது, போதனையும் கடந்து அவர் செய்த நற்செயல்களை அவர்கள் சமூகத்தில் செய்தார்கள். இதுதான் மத்தேயு காலத்தில் நிகழ்ந்த ஒன்றாக இருந்தது. இன்னொரு விளக்கத்தையும் காண முடியும். இன்றைய காலத்திற்கு இது என்ன சொல்கிறது என்றால், இன்றைய திரு அவையில் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் நம்பிக்கை கொண்டவர்கள்தான். எனவே நம்பிக்கையில் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் திரு அவையில் ஒரு உறுப்பினர், எனவே எனக்கு கைமாறு கிடைக்கும், இன்னகம் கிடைக்கும் என நினைக்கின்ற ஒரு சாரார் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வழியிலும் வாழ்வேன், ஆனால் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், பேரளவு கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதையும் கடந்த ஒன்று இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன? இந்த நம்பிக்கையோடு கூட நாம் நற்செயலையும் புரிய வேண்டும். இன்றைய காலத்திற்கு ஏற்ப ஆண்டவர் சொல்வதை கண்டு உணர்ந்து நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிற திரு அவையாக இருக்க வேண்டும். வெறுமனை நம்பிக்கையினால் வழிபாட்டையும் அல்லது சில நம்பிக்கையின் காரியங்களையும் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. மாறாக நம்பிக்கை எதை கற்றுத்தருகிறதோ அதனை செயலில் காட்டுகின்ற மனிதர்களாக இக்காலத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும். ஆண்டவர் காட்டுகின்ற செயலை இக்காலத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பதாக இது பொருள்படுகிறது. எனவே இதனை புரிந்து கொள்வதற்கு நான் மீண்டும் மலைப்பொழிவுக்கு அழைத்து செல்கிறேன். மலைப்பொழிவின் இறுதியில் 7வது அத்தியாயத்தில் 21 தொடங்குகின்ற அந்த இறைவசனங்களில் ஆண்டவர் இயேசு இதை சொல்வதை புரிந்து கொள்ளலாம். எது கடவுளுக்குரியது என்பதை சொல்கிறார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் விண்ணரசில் சேர்வதில்லை, மாறாக என்னுடைய தந்தையுடைய திருவுளத்தை கண்டுணர்ந்து அதை செய்கின்றவர்களே விண்ணரசுக்குரியவர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கை இருக்கிறது என தம்பட்டம் அடிக்கிறவர்கள் அல்ல, மாறாக அந்த நம்பிக்கையை செயல்களினால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே விண்ணகத்துக்கு உரியவர்கள் என்று பொருள்பட சொல்கிறார். அங்கும் இதற்கு ஒரு ஓமையை தருகிறார். மலைப்பொழிவில் 7வது அத்தியாயம் 24 முதல் 27 வரையிலான இறை சொற்றொடர், அதோடு மலைப்பொழிவு முடிகிறது. இதுதான் அதனுடைய உச்சம். அதில் என்ன சொல்கிறார்? அங்கு ஒரு அறிவாளி, ஒரு அறிவிலி. அறிவாளி என்ன செய்கிறான்? ஒரு வீட்டை கட்ட விரும்பினால் அவன் பாறையில் அடித்தளம் இடுகிறான், எனவே அதனை கட்டி எழுப்புகிறான். மழை பெய்கிறது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெரும் காற்று வீசுகிறது, ஆனால் இந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது பாறையில் ஆழமாய் ஊன்றி இருந்தது, நம்பிக்கை செயலாக்கம் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு அறிவிலி இருந்தான், அவன் மணலிலே வீடு கட்டினான், மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது,
ஆனால் நிலை குலைந்து அது கீழே விழுந்தது, பெரிது அதனுடைய அழிவு என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என நினைக்கின்ற ஒருவர் முழுமையான கிறித்தவ வாழ்வு வாழவில்லை. அந்த நம்பிக்கை கற்றுத்தருகின்ற வாழ்வின் பாடம் அது நற்செயல், அதை செய்கின்றவர்கள்தான் விண்ணகத்துக்கு உரிமை பெற்றவர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் நிறைவு கால பொழிவுக்கு வருவோம். இந்த பத்து தோழியர் ஓமையில் இந்த எண்ணெய் என்கின்ற நற்செயலை கொண்டு இல்லாது வெறுமனை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று கேள்வி எழுகிறது. இதைத்தான் தாலந்து ஓமையும் நமக்கு சொல்லும். ஆண்டவர் தந்த இந்த தாலந்தை பயன்படுத்திக் கொள்கின்றவர் யார், நற்செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்கள் யார், வெறுமனை புதைத்து வைக்காமல் அவர்கள் பிறரிடம் கொடுத்து இனி மிகுதியாக பெருக்கிக் கொள்கின்ற நம்பிக்கையின் நற்செயல்களாக இருக்கின்றனவா, அல்லது அதையும் கடந்த ஒரு ஓமை இறுதி தீர்ப்பு, ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது நற்செயல்கள் வழியாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உணவு, அல்லது ஆடையற்றோருக்கு ஆடை, சிறைப்பட்டோரை சந்திக்க சொல்வது, மருத்துவமனையில் நோயற்றொருப்பரை சந்தித்து ஆறுதல் சொல்வது என ஆண்டவர் சொல்வது எல்லாம் வெறுமனை நம்பிக்கை கொண்டிருப்பது அல்ல, நற்செயல் புரிவதே ஒன்றையே. எனவே இதனை புரிந்து கொள்ள யாக்கோபு எழுதிய மடலுக்கு நாம் செல்லலாம். 2:14 இறை சொற்றொடர். யாக்கோபு அருமையாக சொல்வார், ஒருவர் தன்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொல்லி கொண்டு அவர் நற்செயல் செய்யவில்லை என்றால் அவரிடம் இருக்கின்ற நம்பிக்கையினால் பயன் என்ன என்று கேட்கிறார். நம்பிக்கை, நற்செயல், இந்த இரண்டும் தான் ஒரு கிறித்தவனுக்கு வாழ்வாக அமைய முடியும். இதுதான் விண்ணகத்துக்கு உரிமையாளராக மாற்ற முடியும். யாராவது ஒருவர் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அதனால் நற்செயல் இன்னொருவரிடம் இருக்கிறதே போதுமானது என்று சொன்னால் அவனை என்னிடம் காட்டுங்கள், நான் என்னுடைய நற்செயல்களினால் நம்பிக்கையை, நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று யாக்கோபு 2:19 சொல்கிறார். எனவே அன்புள்ளவர்களை, நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் அனைவருமே நம்பிக்கையினால் இணைந்து வாழ்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது என ஆண்டவர் சொல்கிறார். விண்ணகத்திற்கு நீங்களும் நானும் உரிமையாளராக மாற வேண்டுமா, அல்லது நம்முடைய நம்பிக்கையினால் கைமாறு பெற வேண்டுமா, ஒரு நாள் நல்ல பரிசு வேண்டுமா? அப்படி என்றால் நற்செயல்களில் ஈடுபடுங்கள். அது எச்செயல், நம் நடுவே காண்கின்ற ஏழையரை வாழ்விக்கின்ற நற்செயல். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை மீண்டும் மீண்டும் அழுத்தமாய் சொல்கிறார். இதனை ஒட்டிய அடுத்த வாரம் உலக ஏழையர் ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டின் மைய செய்தியாக நம்முடைய திருத்தந்தை சீராக்கு ஞான நூலில் 32:7 இறை சொற்றொடரை நமக்கு தந்திருக்கிறார். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் அடுத்த வாரம் நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். கடந்த 3 ஆண்டளவாக உலக ஏழையர் தினத்தை கொண்டாடி பல்வேறு விதத்தில் நம்முடைய பங்கில், அன்பியத்தில், குடும்பத்தில் என ஏழையருக்கென உதவி செய்த நாம் இந்த ஆண்டும் அவ்வாறே உதவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்செயல்களை செய்வதனால்தான் நாம் நம்பிக்கையை செயலாக்கம் செய்கிறோம் என மறந்துவிட வேண்டாம். அடுத்த வாரம் கொண்டாடவிருக்கின்ற இந்த ஏழையர் நாளுக்காக நாம் இப்பொழுதே நம்மை தயாரிக்க தொடங்குவோம். அது பங்களவில் பங்கு தந்தை, பங்கு பேரவை, பங்கு மக்கள் இணைந்து நம்முடைய பங்கில் இருக்கிற ஏழையரை இனம் கண்டு அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், வெறுமனை உணவு, இல்லை என்றால் கடந்த கல்வி, அல்லது மருத்துவ உதவி, அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கான ஏதேனும் உதவி, அல்லது அடக்கம் செய்வதற்கேனும் உதவி, இப்படி எது நம் நடுவே தேவைப்படுகிறது என அவற்றை நம்முடைய பார்வையில் இருத்துவோம். திருத்தந்தை சொல்வது போல ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கின்ற பொழுது இறைவனிடமிருந்து அருளை தாராளமாய் நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பெற்றவைகளுக்காக நன்றி கூறுவோம். பிற இருப்பதற்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். அன்பு இறைவா, உம்முடைய கருணையும் அருளும் மிகப்பெரிது. கேட்பதற்கு மேலாகவே எங்களுடைய வாழ்வை அபரிவிதமாக நீர் ஆசியால் நிரப்பியிருக்கிறீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருள் கொடைகள் ஆழமானவை, அவற்றிலிருந்து நாங்கள் மிகுதியாகவே பெற்றுக்கொண்டுள்ளோம் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். எமக்கனுக்கு தந்த இந்த கிறித்தவ நம்பிக்கைக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உம்முடைய அன்பு திருமகனுடைய வாழ்வினால் பயன்பெற்ற நாங்கள் இந்த நம்பிக்கையில் ஆழ வேரூன்றி நிற்கவும், அதை கடந்து இந்த நம்பிக்கை எங்களுடைய அன்றாட வாழ்வில் செயல்களாக மாற்றவும் அழைப்பு விடுக்கின்றீர். எவ்வாறு இந்த முன்மதியுடைய 5 மணமகளுடைய தோழியரும் நம்பிக்கையோடு கூட எண்ணெய் என்கின்ற நற்செயலை எடுத்து சென்றார்களோ, அதனால் ஒளியேற்றி மணமகனை எதிர்கொண்டார்களோ, அதை போன்று உம்முடைய அன்பு திருமகன் எங்களை ஒரு நாள் சந்திக்க வருகின்ற பொழுது எம்முடைய வாழ்வை நம்பிக்கையோடு கூடிய நற்செயல்களால் நிறைத்து ஒளி என்ப பாதையில் அவரை எதிர்கொள்ள தகுதியாக இருக்கின்ற மக்களாக எங்களை வாழச் செய்தருளும். இந்த நம்பிக்கையால் நலம் பெறுகின்ற நல்ல குடும்பங்களையும்,
நற்செயல் புரிகின்ற நல்ல குடும்பங்களையும் அதனால் வாழ்வு பெறுகின்ற நல்ல குடும்பங்களையும் எம் நடுவில் உருவாக்குவதற்கு நீர் வரம் தார். நாங்கள் வாழ்கின்ற சமூகத்தில் காண்கின்ற ஏழை எளியவர், நலிந்தோர், வலுவற்றோர், குரல் எழுப்ப முடியாதோர் இவருக்கு உறுதுணையாகவும் வாழ்வை முன்னேற்ற பணிகளிலும் அதைவிட மேலாக அவருடைய வாழ்வுக்கான எல்லா செயல்களிலும் ஈடுபடுகின்ற பொழுது எம்முடைய நம்பிக்கை நலம் பெறுகிறது, வளம் பெறுகிறது, வலுப்பெறுகிறது என்பதை கண்டுணர் செய்தருளும். காண்கின்ற யாவரும் எம்முடைய சோதரர் என்பதை உணர்ந்து அவர்களோடு இணைந்து செயலாக்க எங்களுக்கு வரம் தாரும். எம்முடைய பங்கும் வாழ்கின்ற எம்முடைய அன்பியங்களும் குடும்பங்களும் நாளுக்கு நாள் உம்முடைய ஆசியினால் என்றுமே ததும்பி வழிவதாக. உம்முடைய அன்பு அன்னை மரியா இன்றும் என்றும் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமன். சரி, கடந்த வாரம் நாம் வீட்டு பாடத்தை தந்திருந்தோம். பலரும் அது பிடித்திருந்ததாக சொன்னார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் கூட பேராசிரியர், சென்னை குருத்துவக் கல்லூரியில் இருக்கிறார், அருள் பணியாளர். அவரும் அழைத்து சொன்னார், இந்த வீட்டு பாடம் நன்றாக இருக்கிறதே, நானும் கூட புனிதரை பற்றி வாசிக்க தொடங்க இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். நீங்களும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்களே நான் நம்புகிறேன். இந்த வார வீட்டு பாடம், நான் சொன்னது போல நாம் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுப்பதுதான் ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவது என்றால், இந்த வாரத்தில் பங்கு என்கின்ற இறை சமூகத்தில் நாம் எத்தகைய ஏழையரை இனம் கண்டு நாம் உதவி செய்யப் போகிறோம் என சிந்தித்து பார்ப்போம். அதே போல நம்முடைய அன்பியங்கள் ஏழையரை இனம் கண்டு இந்த வாரத்தில் ஒருவருக்கு உதவி செய்ய முன் வருவோம். நம்முடைய திருத்தூது கழகங்கள் அல்லது இயக்கங்களாய் ஏழையரை இனம் காண்போம், யாருக்கேனும் உதவி செய்ய முன் வருவோம். நம்முடைய குடும்பம், குடும்பத்தில் கூட இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது ஏழையருக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த ஒரு வாரத்தில் ஏதேனும் சேமித்து அடுத்த ஏழையர் நாளுக்காக யாருக்கேனும் கொடுக்க முன் வருவோம். ஏன், தனி ஒருவராய் உங்களால் முடிந்தால் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் ஏதேனும் ஒரு பொருளை தியாகம் செய்து அது கிடைப்பதில் சற்று ஒதுக்கி வைத்து வருகின்ற ஞாயிறு உலக ஏழையர் தினம், திருத்தந்தையுடைய விருப்பமான நாள் அத்தினத்தில் யாரேனும் ஒரு சிறுவர், சிறுமிக்கு அல்லது பெரியவருக்கு, முதியவருக்கு, நோயுற்றோருக்கென ஒரு சிறிய உதவி செய்யுங்கள். இதுவே இந்த வாரத்தின் உங்களுக்காக நான் தருகின்ற வீட்டு பாடமாக அமைகிறது. செய்வீர்கள் என நம்புகிறேன். நன்றி.